हलो फ्रेंड्स तंगी नम वीडियो और भरतनाट्य ड्रेस तेपो इतक मुंदे वीडियो भरतनाट्य ड्रेस वो मेसरमेंट सहोद की सपोज पाकवे मुंदे वीडियो अंत मेसरमेंट ना एपी ए पाती रोम ईसिया अड़ वीडियो इन अद्चे और अंज आडियो और वार्तान वीडियो फुल भरतनाट्य ड्रेस तेरह वो वो पार्ट तचिंगा रोम ईसिया कंपा एं वीडियो मिस्पन कंपा पांग वीडियो को ब्लौस कटिंग पाकपर करेक्टा और मीटर लाइनिंग और मीटर लाइनिंग धारा इतना ब्लौसोड मेसरमेंट वो 34 इंच ना एड़ा इतनिंग मेसरमेंट मार्क पड़ी के की नम एपोल और 2 इंच एक्स्ट्रा नम विया अंत पट्टी मड़च तेक 2 इंच की विटरल 2 इंच विट मार्क पड़ी ब्लौसो उयर वो 15 इंच पापा वो कुछ नार्मल हईटा 15 इंच सपोज हईटा अद इन इकों इको नम्बर एव्वन धारा इकल पैंट टच पड़े अल्वक इकल 15 इंच कनक पड़ी ना मार्क पड़े रेडी अलव 15 इंच रेडी अलव 15 इंच शोलडर पिछड़ तेक और 1/2 इंच इधर वह ब्लौसो इक ना और 4.5 इंच कमिया क्लोज नेक तेचालों नल्लार भरतनाट्य ड्रेस कुछ क्लोज नेक वा नमक अंद अल आम सुल ना नीटा वो कलत वो ना 3 इंच रेडी अलव रेडी अलव 3 इंच इतपोक 2.5 इंच शोलडर अगल 2.5 इंच अगल अदपो स्लीव जॉइन पड़े 1/2 इंच एक्स्ट्रा सेतर इत ब्लौसो मेसरमेंट वो 34 इंच अल पा 17 इंच इलिया 34 पा 17 इंच अंत 17 2 इंच नम एक्स्ट्रा सेतुकन अम्म एपयेमें अक 2 इंच सेपिया अदार 34 पा 17 2 इंच से 19 सेतको 19 पा 9.5 इतना रेडी अलव टोटला बाडी मेसरमेंट एव्वन पाटेट अरी पा प्रिचे 2 इंच सेतुकटा नमुक मेसरमेंट वो करेक्टा कड़च पत्ंच रेडी अलव मार्क पड़े इतपो एक्स्ट्रा अलग क्ला और 1/2 इंच 2 इंच नहीं देवपा एक्स्ट्रा विटकल इत वो एक्स्ट्रा उ विडर क्ला विटर इतपोक नम आम पाक्रोलिया अल अद विसम करेक्टा 13.5 इंच कनक पड़ी 13.5 8 इंच इत नम एप मार्क पड़ेद आम कोल वे कटिंग रेडी अलव 3 इंच मार्क कुछ तल नम अड़ती तिरपिंग अइन पोटर अड़ती तिरपी इत व नार्मला नम एमिंग पड़ोल अदारे तेक ना कुछ गैप विटर नम मार्क वटा तिरपी तेना अब 3.5 इंच कूड़ों का इंच अरेइंच कूड़ों कट पड़िया इप्पा स्लीव वंदु नम्म बफ्कै सोल्लिरुन्नोम् इल्लैया अवंगलुक्कु बफ्कै इल्लै एनक्कु नार्मल स्लीव पोदुन्नु सोल्लिट्टांग अदनाल सरि नार्मल स्लीव वच्चिरोम् बफ्कै नल्ला इरुक्कुम् कोंजम् चिन्ना पोन्नु ओल्लियानवंगा कोंजम् नल्ला इरुक्कुम् अवंगलुक्कु वंदु बफ्कै इल्लै कोंजम् लेंथान स्लीव वेणुम्नु केट्टिरुक्कांग अदुक्केत्त मादिरि नम्म पण्णिक्कलाम् स्लीवुक्कु वंदु एप्पयुम् पोल ओरु 1/2 इंच
அந்த மடிச்சு தப்போம் இல்லையா, அதில் ஒரு அரைஞ்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லென்த்தான ஸ்லீவ்னு சொல்லும்போது நம்ம 10 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம், 10 இன்ச்சு வைக்கலாம், இல்லை அதுக்கு கம்மியாக வேணால் ஷார்ட்டாக வேணால் நம்ம ஒரு 5-6 இன்ச்சு வைக்கலாம். அது நார்மலாக இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு நான் 10 இன்ச்சு நான் வைக்கிறேன், 10 இன்ச்சு ரெடி அளவு. அது போக ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு ஸ்லீவ் நான் தனியாக எடுத்துட்டேன். இந்த ஸ்லீவுக்கு வந்து கீழே சுற்றளவு வந்து 10 இன்ச்சு, கீழே சுற்றளவு 10 இன்ச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆம்கொலவில் வந்து இதில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு எடுக்கிறது உங்களுக்கு சிரமமாக தெரிஞ்சுன்னா, இந்த பேக் இருக்கு இல்லையா, பேக்கில் இந்த ஆம்கொலவில் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே இதில் வச்சு நீங்கள் அந்த ஆம்கொல் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதில் மார்க் பண்ணதை மடிச்சுக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா உள்ளதையும் மடிச்சுக்கோங்க. அதிலிருந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை வச்சுக்கலாம். இதில் வைக்கும்போது கரெக்டாக அந்த 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தள்ளி தான் வரும். இது நீங்கள் இப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுலேருந்து 1-3 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, எத்தனை இன்ச்சு இருந்தாலும் சரி. ஸ்லீவ் வந்து 10 இன்ச்சு இருந்ததுன்னா கீழே 7 இன்ச்சு வச்சுக்கோங்க, 5 இருந்துச்சுன்னா கீழே 2 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 3 இன்ச்சு கம்பல்சரி மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் அர்க்கார் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது, கரெக்டாக உட்காந்துக்கிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுக்கிறேன். ஃப்ரண்ட் வந்து நான் இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே எடுக்கிறேன், கிராஸ் வேண்டியதில் நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே எடுக்கிறேன். பேக் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம், அப்படியே ஆம்கோல் அப்படியே வரைகிறோம். சைடில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து கரெக்டாக நமக்கு 6 இன்ச்சு வேணும். அந்த 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா 6 இன்ச்சுக்கு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும், ஆனால் நார்மலாக 6 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். அது போக இப்போ கிராஸோட உயரம் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 13.5 இன்ச்சு, நான் 13.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அந்த பாப்பாவுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கிராஸோட அளவுலாம் மெஷர்மெண்ட் எடுக்கல, ஆனால் இதுதான் கரெக்டான இருக்கும். நம்ம தச்சதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, போட்டு காமிப்பாங்க. அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குங்கிறது அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம சைடில் 2 இன்ச்சு கிராஸ் எடுப்போம். அது உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு 2 பக்கமும் 2 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சுங்கிறது வந்து இந்த சைடில் 1.5 இன்ச்சு வரைக்கும் கூட குறைச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருதுன்னு சொல்கிறீங்க, அது எதனாலன்னு தெரில. சப்போஸ் வந்துச்சுன்னா இந்த பக்கம் நீங்கள் குறைச்சிக்கலாம். அப்படி குறைக்கும்போது என்ன ஆகுனா அந்த கிராஸ் வந்து சென்டர் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கின மாதிரிக்கு காமிக்கும். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி அந்த சைடு நீங்கள் குறைச்சிக்கலாம். அங்கே குறைக்க குறைக்க கிராஸ் வந்து இந்த பக்கம் அதாவது நெருக்கின மாதிரிக்கு இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கோட ஃப்ரண்ட்டு சைடில் அதிகம் கொடுத்துருந்தோம் இல்லையா 1/2 இன்ச்சு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பேக்கோட ஃப்ரண்ட்டு கம்மியாக வச்சுக்கணும் 1/2 இன்ச்சு. மார்க் பண்ணிட்டேன், அவ்வளோதான்.
இப்போ வந்து இதுல சைடுல வந்து ஆம்கோல் வெட்டுறத பத்தி கேக்குறீங்க இல்லையா? பெரும்பாலும் யாருக்கும் வெட்ட வேண்டியதில்லை, நார்மலா ஸ்ட்ரைட்டா இருந்தா வெட்ட வேண்டியதில்லை. அந்த உடம்பு கொஞ்சம் வளைவா இருந்துச்சுன்னா மட்டும் இதுல இருந்து ஒரு காலிஞ்சோ இல்ல கொஞ்சம் கூடவோ அந்த குடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாப்பாவுக்கு வந்து வெட்ட வேண்டியதில்லை, வெட்ட போகிறதில்ல, அவங்களுக்கு அது இல்லாமலே கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்லீவில் மட்டும் நம்ம குடஞ்சி எடுக்கிறது மறக்காமல் கரெக்டான அளவு எடுத்துக்கிறணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து கிராஸ் பெல்ட்டுக்கு நாலு பீஸ் வச்சுருக்கேன், லைனிங் பீஸ் மட்டும் நாலு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதில் துணி கிடைக்கலன்னு நீங்கள் வேறு தனியாக ஒரு கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீட்டர் சொல்லும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மெட்டீரியல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சாரீலேருந்து ஒரு 80 பாயிண்ட்டோ இல்லை 90 பாயிண்ட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அரை மீட்ரு மட்டும் இந்த பார்டர் கலரில் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா சாரீ ரொம்ப சிம்பிளான சாரீ எடுத்திருக்கேன், அதனால் இந்த மாதிரி பிளைனாக ஜாஸ்மினில் ஒரு அரை மீட்ரு நான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு முந்தியே வந்து ரெட்டில் இருந்துச்சுன்னா கூட நம்ம போட்டுடலாம். ஆனால் முந்தியில் வந்து கொஞ்சம் கிளாத்து தான் இருக்குது, அது கொஞ்சம் லைன் போட்டிருக்கு, அதனால் இதில் ப்ளவுஸ் தைச்சோம்னா அந்தளவுக்கு எடுப்பாக இருக்காது. அதனால் நான் இந்த மாதிரி பிளைனில் ஜாஸ்மினில் எடுத்திருக்கேன் அரை மீட்ரு. நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக டிசைன் இருக்கிற மாதிரி, இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக டிசைன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து பிளைனாக தான் எடுத்திருக்கேன், அதாவது இது வந்து நார்மலாக தைக்கிறதுக்காக பிளைனில் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வேறு வேறு மாடல் எடுக்கும்போது கொஞ்சம் எந்த மாதிரி டிசைன் நல்லாயிருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து பாடி வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம இதில் எடுக்க போகிறோம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் இதில் இந்த ஜாஸ்மின் கிளாத்தில் எடுத்துகிட்டு ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக அந்த பார்டர்லே தைக்க போகிறோம். அப்போம்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஃப்ரண்ட்டும் பேக்கை வெட்டிடலாம். நம்ம கிராஸ் கட்டிங் போட்டோம்னா கொஞ்சம் இந்த அரை மீட்டருங்கிறது வந்து பத்தாது, நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறதுனால அரை மீட்டர் தாராளம் போதும். லைனிங் வந்து நான் க்ரீன் கலர்லேயே நான் எடுத்திருக்கேன், நீங்கள் இந்த ரெட் கலர் கணக்கு எடுத்துக்கோங்க. நம்ம என்ன கலர் தைக்கிறோமோ அந்த கலர் தான் போடணும். உங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் கிளியராக தெரியணுங்கிறக்காண்டி நான் அந்த சாரீ கலர்லேயே லைனிங் போட்டிருக்கேன். இந்த இருக்கு பேக்கை நம்ம இப்படி போட்டுட்டோம், அதே மாதிரி ஃப்ரண்ட் அப்படி தலைகீழ போட்டிங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், மெஷர்மெண்ட் எதுவும் பாதிக்காது. அப்புறம் கிராஸ் பெல்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ரெண்டு இடத்துல நமக்கு ரெண்டு பீஸ் வருது இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸ்லீவுக்கு மட்டும் நம்ம அந்த பார்டர் வச்சு தைக்க போகிறோம். ஆனால் நீங்கள் லைனிங் கிளாத் போடும்போது அதே கலர் எடுத்து போடுங்க. இது வந்து ஒரு ட்ரையல், அதாவது உங்களுக்கு சொல்கிறது வந்து அந்த விதம் புரியணுங்கிறதுக்காக நான் ஆப்போசிட் கலர் போட்டிருக்கேன். இப்போ இந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸுனா இதிலே நமக்கு வந்து இந்த பாம்பே கட்டிங் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இது ஒரு ரெட் கலர் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம்னா அது வந்து க்ரீன் கலரில் அந்த பாம்பே கட்டிங் போடும்போது அதுவும் நல்லாயிருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு ஒரு மாடல் நான் சொல்லித்தரேன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், இல்லை நம்ம ஜாயிண்ட் போட்டு கிராஸ் பெல்ட்டுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் மட்டும்தான் இப்போ நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்லீவுக்கு வந்து ஃபுல்லாக இந்த சாரீலேருந்து தான் எடுக்க போகிறோம். சாரீலன்னா அதாவது அந்த பார்டர் மட்டும்தான். ஸ்லீவ் நம்ம 10 இன்ச் எடுத்திருக்கோம், அந்த 10 இன்ச் எடுத்தோம்னா அப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா இந்த பார்டரை மட்டும் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவுக்குரிய பார்டரை மட்டும் நான் எடுத்திருக்கேன். நமக்கு இந்த பார்டர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது
இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவில் வந்து கீழே ஒரு பார்டரும் சென்ட்ரல் ஒரு பார்டர் வச்சாலும் நல்லாயிருக்கும், இல்லை இந்த ஸ்லீவ் பூரா பார்டர் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா பாடி வந்து பிளைனாக இருந்து ஸ்லீவ் பூரா பார்டர் இருக்கும்போது கொஞ்சம் கிராண்டாக தெரியும். இப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம், நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். இந்த இல்லையா இந்த மாதிரி அடுத்தடுத்து இப்படி ஜாயின் போட்டோம்னா ஸ்லீவ் பூரா பார்டராகவே இருக்கும், அப்போது கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியும். இப்போ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டிச்சிங் போகலாமா? இப்போ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேக் நம்ம தைச்சிடலாம், மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 15 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த மார்க் பண்ணதில் பார்த்து தையல் போட்டுருவாங்க. லைனிங் எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் எஜ்ஜி தையல் போடுவோம் இல்லையா, இதில் லைனிங் தெரிகிற மாதிரி நம்ம தையல் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை வேண்டான்னு சொன்னோன்னா அப்படியே உள்ள லைனிங் உள்ளே தள்ளிட்டு கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுருவோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம பார்டர் இருந்துச்சுன்னா பேக்கில் பார்டர் பதிச்சுக்கோங்க, ஏன்னா அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்லாம் பேக்கிலலாம் பார்டர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை நமக்கு அது ஃபுல்லாக மறைஞ்சிரும் அந்த இடம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா வேண்டியதில்லை. பட்டிக்கு அந்த 1.5 இன்ச் தையல் போட்டிருக்கோம். சில இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி உள்ளே திருப்பினாலும் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம், ஆனால் உள்ளே வந்து ஒரு 2 இன்ச் கிளாத் இருக்கணும். அந்த 2 இன்ச் கிளாத் இருந்துச்சுன்னா தான் இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். தையல் வந்து கரெக்டாக 1/2 இன்ச் தள்ளி போடுற மாதிரியே போடுவோம். இந்த பேக்கில் மட்டும் எப்பயும் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிடுங்க, அப்படி இல்லாட்டினா உள்ள 2 இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா பேக்கில் நம்ம டாட் பிடிக்க மாட்டோம், அதனால் அது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பேக் பிடிச்சிருச்சு, இப்போ ஃப்ரண்ட்டு எடுத்துக்கலாம். பெல்ட்டு தைக்க போகிறேன், நமக்கு கிளாத் இருக்கிற வச்சு நம்ம ஜாயின் போட்டு தான் தைக்க போகிறோம். கிராஸ் பெல்ட்டுக்கு வந்து நம்ம எத்தனை ஜாயிண்ட் போட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும். இப்போ லைனிங் கிளாத் வந்து 4 கிளாத் வச்சுருக்கோம். உள்ளே வந்து எப்பயும் ஒரு 1.5 இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரி உள்ளே எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த பட்டியை நான் வந்து நமக்கு நல்லா சுருங்காமல் நல்லாயிருக்கும்.
உள்ளே எவ்வளோக்கெவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா விட்றோமோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நமக்கு துணி இல்லாத பட்சத்துக்கு குறைச்சிக்கலாம். லைனிங் எடுத்துட்டு ஒரு லைனிங் எடுத்து எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். லைனிங் வெளியில் தெரியாமல் கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சில் கூட நீங்கள் தையல் போட்டு இந்த மாதிரி போடும்போது பட்டி நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும், அந்த ப்ளவுஸில் வந்து சுருங்காமல் இருக்கும். நார்மலாக நம்ம 3 இன்ச்சு சென்டர் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ப்ளோ அந்த கிராஸ் பட்டியோட லென்த்து. இப்போ வந்து 15 இன்ச்சு வைக்கிறோம், அப்போம்போது கூட 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். அதனால் இங்கே 4.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் பேக் தச்சிருக்கீங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் இதை சைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பேக் நம்ம எவ்வளோ உயரம் கூட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பெல்ட்டோட இதையும் பார்த்து நீங்கள் தச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டை தச்சுட்டு நீங்கள் பேக் தச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்கலாம். பெல்ட் ரெடி ஆச்சு, இந்த கிராஸ் தச்சிடலாம். ஃப்ரண்ட் கிராஸ் ஃபஸ்ட்டு சுற்றி தையல் போட்டுக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த போனால் சைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ள சுருக்கம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி 4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டோன்னா அந்த நம்ம எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கும். அந்த கிராஸ் டாட் வந்து சென்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து நான் பிடிக்கிறேன். 1.5 இன்ச்சு இருந்து கரெக்டாக 3 இன்ச்சு உயரத்தில் அது மாதிரி ஊக்கு மாட்டுற பக்கம் சென்டர் கனெக்ட் பண்ணி 1.5 இன்ச்சு. அதே போல் இந்த 2 டாட்டும் சென்டர் கனெக்ட் பண்ணி 3வது டாட்டு, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்து உட்காந்துரும். அதுவும் 4 இன்ச்சு பிடிச்சி அப்படியே சென்டரில் கொண்டாந்து சேர்த்துக்கோங்க. இந்த 3 டாட்டும் வந்து கரெக்டாக 1 இன்ச்சு கேப்பில் சந்திக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக அந்த பாயிண்ட் நிற்கும். அதே மாதிரி இந்த சைடு அந்த 1.5 இன்ச்சு எல்லாத்துக்கும் பொருந்தும். 1.5 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு உயரம். சென்ட்ரு அந்த 3வது டாட் பிடிக்கும்போது, அதாவது ஒரு சைடு பிடிச்சிட்டு இன்னொரு கிராஸ்க்கு பிடிக்கும்போது இந்த ஷோல்டர்லேருந்து இந்த இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது 2 டாட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் வராது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ரெண்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிராஸ் 2 ஒன்று போல் இருக்கும், இதில் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் எதுவுமே வர்றது. இந்த கிராஸ் பெல்ட் ஜாயின் பண்ணிடலாம்.
இல்லை இந்த கட்டிங் நீங்கள் கிராஸ் கட்டிங் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பரதநாட்டிய ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும்போது பெரியவங்களை தைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ப்ளவுஸ் பார்க்க நல்லா இருக்காது. பிசுறை கீழே இறக்கி விட்டுட்டு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். மெயின் இதில் வந்து கிராஸ் கொஞ்சம் கூட அடிபட்டுறக்கூடாது, எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக தைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். கிராஸ் கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸு எடுபடாது. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு கீழே மடிச்சிருக்கோம் இல்லையா, மடிச்சிருந்தால் அப்படி பிசுறு தெரியாது. மேலே அது மாதிரி மடிச்சிருந்தா மேலே பிசுறு தெரியாது. இப்போ வந்து இதில் நம்ம இன்னும் நெக்கு தைக்கல, அதனால் இதை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கலர் வந்து ஆப்போசிட்டாக போட்டு தச்சு காமிக்கிறேன். இந்த தையல் மேலேயே இதை மடிச்சுக்கோங்க, அதாவது இது 2 இன்ச் இருக்கணும், பீஸ் வந்து 2 மடித்து 2 இன்ச் இருக்கணும். அந்த 2 இன்ச் இருந்துச்சுன்னா நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு மடிக்கும்போது கரெக்டாக அந்த ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும், ஊக்கு மாட்டும் போது பிஞ்சிக்கிட்டு வராமல் இருக்கும். எஜ்ஜு தையல் போட்டு பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல போட்டுக்கோங்க. ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் இருந்தால் கூட போதும், ஏன்னா இது நம்ம வந்து சின்னதாக 3/4 இன்ச் பட்டி தானே தைக்க போகிறோம், அதனால் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. அடித்து எது வந்து சிங்கிளாக வச்சுக்கோங்க, அடித்து எஜ்ஜு தையல் போடுறேன். தையல் போட்டு ப்ரெஸ் தையல் போட்டுட்டு அந்த 3/4 இன்ச் தான் நமக்கு தேவை. அந்த 3/4 இன்ச் வச்சு அப்படியே மடிச்சுக்கலாம், ஆனால் அதை அப்படி மடிக்கிறதுக்கு பதில் ரஃப்பாக ஒரு தையல், அதாவது சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடிச்சிங்கன்னா அந்த பட்டி வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து இப்படி பெண்டாக வரும்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வராது. ஃப்ரெண்ட் ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக சைஸ் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் பண்ணும்போது அந்த 15 இன்ச் இருக்காங்கிறது இதிலே தெரிஞ்சு இருக்கு இல்லையா, 15, அதாவது சோல்டர் தைச்சது போக ரெடி அளவு 15. சோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 19 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அதில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க அடையாளத்துக்கு. சோல்டர் ஜாயின் பண்ணிலிருந்து கரெக்டாக அதை சென்டர் வச்சுட்டு, அதாவது பீஸ் அந்த ஃப்ரண்ட் எந்த பக்கம் இழுக்காமல் சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு, எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல. இது இந்த இது நீங்கள் ரெண்டையும் சென்டர் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுறாதீங்க, லூஸ் வந்துடும். நமக்கு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோம், அதுலேருந்து நீங்கள் அப்படியே அந்த ஆம்கோல் ரெண்டையும் ஒன்று போல் வச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் தள்ளி விட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த பேக் தான் கனெக்ட் கரெக்டாக இருக்கணும், அதில் இருந்து அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏர்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கரெக்டாக 1 இன்ச் கிராஸ் கொண்டு வந்தோம்னா அந்த இடுப்போட அளவு வந்து எல்லாருக்குமே கரெக்டாக வரும். அதாவது இந்த அர்க்காத்துலேருந்து 1 இன்ச் கிராஸ் கொண்டு வந்தோம்னா 2 பீஸ் இருக்கு இல்லையா, 1 2 இன்ச், அப்போ 2 இன்ச் வரும். அந்த பக்கம் 2 இன்ச் சொல்லுவோம், 4 இன்ச் மைனஸில் வரும். அப்போ போது இடுப்பு ஸ்ட்ரெச்சர் வந்து எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கும். அது போக பொருத்தம் வரல அப்படின்ற பட்சத்துக்கு அவங்களுக்கு லைட்டாக வயிறு தப்பாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வித்தியாசம் வரும்.
அதான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தையல் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒரேல வரணும், அதை பார்த்துக்கோங்க. பார்த்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நற்காத்தில் கொண்டு சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டு ஜாயிண்ட், அதாவது இடுப்பில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட்டு, ரெண்டு ஃப்ரண்ட்டு ஒன்று போல் இருக்கணும், பேக் ரெண்டு ஜாயிண்ட் ஒன்று போல் இருக்கணும். ரெடியா? எக்ஸ்ட்ரா நம்ம ரெண்டு தேயிலோ மூணு தேயிலோ போட்டுக்கலாம் பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நமக்கு தேவைக்கேற்ப மீதியை வெட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம் கொலர் ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்பயே பார்த்துட்டீங்கன்னா பின்னாடி எதுவும் பிரச்சனை வராது. ரெண்டு ஆம் கொலம், ஏன்னா நம்ம மார்க் பண்ணனால கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் நம்மளறியாமல் விட்டுட்டோம்னா அந்த அப் அண்ட் இருந்துச்சுன்னா அப்போயே தையல் போட்டு ரெண்டையும் ஒன்று போல் ஆக்கிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா ஒரு சைடு ஆம் கொலர் லூஸ் வரும், ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும். இடுப்பில் வந்து நம்ம 29 இன்ச் எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் பார்த்துருவோம். அதாவது இதை சேர்க்காமல், இதுலேருந்து ஊக்கு மாற்றோம், அதை சேர்க்காமல் அதுலேருந்து கரெக்டாக 29 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டு பார்ப்போம். பேக்கில் வந்து நம்ம 19 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா, கரெக்டாக 19 இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்டில் இப்போ வந்து பேக்கில் நார்மலாக நம்ம இறக்கம் வச்சோம்னு சொன்னோன்னா இப்போ எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இறக்கம் இருந்துச்சுன்னா பாடி கொஞ்சம் விரியும். இது வந்து நம்ம நெக்கு மேலே ஏற்றி வச்சதுனால நம்ம கொஞ்சம் டைட்டு கிடைக்கும், அதனால் கொஞ்சம் லூஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இறக்கம் இல்லாத ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டில் நான் 8 இன்ச் வச்சுருக்கேன். 7.5 வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். 8க்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு வந்து இறுக்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுத்துருக்கேன். முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெறும் பார்டரில் மட்டும் தான் தைக்க போகிறோம், லைனிங் இந்த இருக்குது. இப்போ பார்டர் வந்து ஒரு ரெட் கலர் ஷேடில் இருக்குது, மற்றதெல்லாம் க்ரீன் கலர் ஷேடு. அந்த ரெட்டை வந்து கீழே வச்சுக்கிருவோம். அந்த பார்டர் மட்டும் கனெக்ட் பண்ணி நம்ம இதில் பதிக்க போகிறோம். இல்லைன்னா இந்த லைன் வர்றதடிக்கு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்டர் பூரா அட்டாச் பண்ணிக்கிருவோம். நல்லா அயன் பண்ணிக்கோங்க, ஏன்னா பார்டர் சம்மோஸ் லைட்டாக சூருக்கு வந்தாலும் வரும். இன்னொரு பார்டர் இது மேலே அப்படியே பதிக்க போகிறோம். இல்லை தையல் மேலே போட வேண்டாம், தையல் போட்டால் அசிங்கமாக தெரியும். அதனால் ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு நமக்கு போதுமான அளவு இருக்குது. இல்லை ஃபுல்லாக நமக்கு வெறும் பார்டர் மட்டும் என்ன, நீங்கள் இன்னொரு பார்டர் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு இல்லை பார்டர் கிடைக்காது. ஏன்னா ஸ்லீவில் வந்து இவ்வளோ பார்டர் எடுத்துட்டோம்னா அப்புறம் நமக்கு மற்ற அந்த பேண்ட்டு கிளாத்துக்கு ஃப்ரீட்டுக்கெலாம் நிறைய பார்டர் வேணும் இல்லையா, அதனால் இந்தளவுக்கு போதும். இல்லை நீங்கள் பார்டர் தனியாக கடையில் விற்கும், அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி விற்கும். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நிறைய பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு ரோல் கூட வாங்கிக்கலாம், அந்த ரோல் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி சேலைக்கேற்ற மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் சேலையில் பார்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த மாதிரி கூட தனியாக இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த பார்டர் அயன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு பார்டர் வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக 10 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம், ஆனால் இதில் வந்து நமக்கு பார்டர் கரெக்டாக ஒரு 8 இன்ச்சுக்கு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் பூரா பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றாங்க, இப்போ தான் சொல்கிறாங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவோட லென்த்தை நம்ம குறைச்சிக்கலாம். சப்போஸ் இன்னொரு பார்டர் சேர்த்துட்டோம்னா நமக்கு 10 இன்ச்சுக்கு ஃபுல்லாக பார்டர் கிடைக்கும், ஆனால் நமக்கு பார்டர் தேவைப்படுறதுனால நம்ம அதுலேருந்து எடுக்க முடியல. அதனால் அவங்க ஆசைப்படுற மாதிரி கரெக்டாக 8 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸ்லீவ் புறம் பார்டர் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி தான் தைக்கணுன்ட்டு இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த தைக்கிற நேரம் நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் போது அவங்களுக்கு திருப்தியாகிற மாதிரி நம்ம தைச்சு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் பூராமே பார்டர் இருக்கும், அப்போ நல்லாயிருக்கும். மேலே வந்து அந்த கொஞ்சம் கேப்பில் வந்து க்ரீன் கலர் தெரியும், இப்போ இதில் வந்து தெரியாமல் ஃபுல்லாக பார்டராக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது மாதிரியே பண்ணிக்கலாம். உள்ளே இவ்வளோ லைனிங் கிளாத் உள்ளே இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லா அந்த மடிப்பு நல்லா இருக்கும், அந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து அழகாக தெரியும். இப்போது லைனிங்கில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம பஃப் கை வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பஃப் கை அவங்க விருப்பப்படலை. லைட்டாக மைல்டாக அந்த லைனிங் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறோம். நமக்கு அது க்ரீன் கலர் கொஞ்சம் அவுட் சைடு கிடைக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லீவ் லென்த்து தைக்கும்போது பார்டரை கனெக்ட் பண்ணி இன்னொரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம், அதாவது இந்த லைனிங் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த தையல் வந்து தெரியக்கூடாது, நம்ம போடுற இடம் தெரியாத அளவுக்கு போடணும். தையல் தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்காது, தெரியாத இடத்துல கனெக்ட் பண்ணி போடணும். ஸ்லீவில் சுற்றி ரஃபாக தையல் போடுவோம் இல்லையா.
லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு. அந்த 8 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, 8 இன்ச் போக 4 இன்ச் எக்ஸ்ட்ரா, அதாவது பிடிச்சு தைக்கிறதுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற 4 இன்ச் விட்டுட்டு அப்படியே சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்லீவ் சுற்றில் 10 வந்து நம்ம கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கணும், ஏன்னா ஸ்லீவ் கீழே 10 இன்ச்சுங்கிறது இப்போ குறைச்சிட்டோம் இல்லையா, அப்போம்போது ஸ்லீவோட அகலம் கூடும், அந்த சுற்றில் கூடும், அப்போம்போது 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ அவங்களோட உடம்பு மெஷர்மெண்ட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லூஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா கீழே வச்சு அதே 10 இங்கே வச்சிங்கன்னா கை ஏறாது, டைட்டாக இருக்கும். கரெக்டாக நம்ம ஷோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி 3/4 இன்ச்சு எடுத்து நம்ம கீழே அந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டே ஒன்று போல் போட்டு ஆப்போசிட் போட்டுக்கோங்க, அப்போ தான் இல்லைனா ஒன் சைடு ஆகி போயிடும். அளவு 3/4 இன்ச் எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா எத்தனை தேல் வேணுமோ, அதாவது நம்ம பிரித்து விடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 தேல் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த இதை செக் பண்ணுன்னா ஒரு டைம் இப்படி செக் பண்ணிக்கோங்க, அந்த ஆம் கோலும் இந்த ஆம் கோல் ரெண்டு ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். இது ரெண்டும் அந்த குடஞ்சு எடுத்தது இப்படி ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரே சைடு போட்டிங்கன்னா ரெண்டு 1 சைடு ஆயிரும், அப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அந்த குடஞ்சது வந்து ஃப்ரண்ட் பக்கம் போகணும். ரெண்டு ஜாயிண்ட் ஒன்று போல் வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஜாயிண்ட் வந்து பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அர்க்காத் சென்று வருதான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா கரெக்டாக தான் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் தையல் போடுங்க. ஷோல்டர் அர்க்காத் கரெக்டாக செஞ்சு வச்சுக்கோங்க, எந்த பீஸையும் இழுக்காமல் தைச்சுக்கோங்க, தான் கரெக்டாக வரும். இந்த
ஷேப் வந்து நல்லா இப்படி ஒன்று ஓலை வரணும், சுருக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று ஓலை இருந்துச்சுன்னா தான் நமக்கு கட்டிங் கரெக்டாக உட்காரும். இந்த நெக்லே வந்து நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம், இல்லை பார்டர் பொடியாக பார்டர் கிடச்சிச்சுன்னா அதையும் டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கசகசன்னு இல்லாமல் இருக்கணும், ஏன்னா ஏற்கனவே நிறையா இது மேக்கப் போட்டு ஜுவல்ஸ்லாம் போடுறதுனால நம்ம ஜாக்கெட்டை ரொம்ப கிராண்டாக்க வேண்டாம், சாதாரணமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ சின்ன குழந்தைகளுக்கும் சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் மாதிரி தைக்க வேண்டியதில்லை, சாதாரண சட்டை மாதிரி தைச்சி அதிலே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அடுத்து நான் போடுறேன். இந்த ரவுண்டு ஷேப்பில் அர்க்காத் பண்ணிக்கோங்க, அர்க்காத் பண்ணால் தான் இந்த ஷேப் ரவுண்டு கரெக்டாக வரும், பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி. லைனிங்கை மடிச்சுட்டு அந்த எட்ஜில் தையல் போட்டுக்கிறோம். மடித்து அழகாக எமிங் பண்ணிக்கலாம், இல்லைனா தையல் நீட்டாக போடுற மாதிரி இருந்தால் தையலும் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு தையல் போட்டு காமிக்கிறேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி சுருக்கு இல்லாமல் அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு போகிறீங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும், இல்லைனா எம்மிங் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளே கூட பொடியாக பைப்பிங் வைக்கலாம், ஆனால் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஃபுல் பார்டர் கொடுக்கும்போது இங்கே பிளைனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு, இல்லை நம்ம பேக்கில் எந்த டிசைனும் தேவையில்லை, இறக்கம் இவ்வளோ இறக்கம் போதும். சப்போஸ் இது தேவையில்லைன்னா நம்ம க்ளோஸ் நெக் கூட வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்த்திங்களா கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஆம்கோல் ஜாயிண்ட்டு, இந்த இடுப்பு ஜாயிண்ட்டு, அதே மாதிரி கீழே இந்த பட்டி இந்த மாதிரி கரெக்டாக உட்காரணும். அது போக தான் இந்த கிராஸுக்கு தேவையான லூஸ் வந்து அதில் இருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க உடம்பு ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அது இந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸுக்கு இது ரொம்ப கம்பல்சரி, அந்த கிராஸ் வந்து கரெக்டாக நல்லா உட்கார்ந்துருந்தால் தான் நீட்டாக இருக்கும். இத்தனைக்கு நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட்டிருக்கேன், மெயின் அந்த ஜாயிண்ட் எப்போயுமே பார்த்துக்கோ, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஆங்குல் ஜாயிண்ட்டு, இந்த இடுப்பு ஜாயிண்ட் அதெல்லாம் கரெக்டாக உட்காரணும். உட்காந்ததுக்கப்புறம் இந்த பட்டி வந்து கரெக்டாக அந்த பேக்கில் வந்து இப்படி உட்காரணும், இப்படி இறங்கியோ இல்லை இப்படி ஏறியோ உட்காரக்கூடாது, இப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அவங்களோட உடம்பு ஷேப் வந்து அது கரெக்டாக காமிக்கும், நல்லா எடுப்பாகவும் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். இப்போ நான் தச்ச ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதில் வந்து கட்டிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்மல் ப்ளவுஸ்க்கும் இந்த பரதநாட்டிய ட்ரெஸ் ப்ளவுஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, கொஞ்சம் ஃபுல்லாக இறக்கமாக தைக்க போகிறோம், அது மாதிரி கிராஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக தைக்கணும், அவ்வளோதான். நெக்கு வந்து கொஞ்சம் இறக்கத்தை வந்து குறைச்சிக்கணும், அப்போ தான் நல்லா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும், எந்த இடத்துலையும் சுருக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா பரதநாட்டியத்துக்கு வந்து ஃபுல் க்ளோஸ் நெக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், கண்டிப்பாக அது மாதிரியே தச்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இதோட அடுத்த பாட்டு, அதாவது அந்த மேலே மாறப்பு மாதிரி தைக்கிறோம் அது வந்து தைக்க போகிறோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாரத்தில் தொடர்ந்து உங்களுக்கு பூரா அந்த பரதநாட்டிய ட்ரெஸ் தான் வரும், கண்டிப்பாக ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அந்த தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.